என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இமேஜ் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ லோட் இமேஜ் சீக்வன்ஸ். ஸோ அந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மூணு டைப் ஆஃப் இமேஜ் சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்மால்லையே வந்து ஃபுல் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இது வந்து நான் என்ன சொன்னேன், ஹெச்டி சைஸு, ஆனால் ஃபைலோட சைஸ் மட்டும் கம்மியாக இருக்கும். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ணி நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்மாலுக்கு போயிடலாம். ஸோ இஷ்யூ எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம இதை ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணால் நம்ம கேட்சி வந்து எவ்வளோ நம்ம அலாட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி, சப்போஸ் வந்து கேட்சி வந்து ரெட் கலர் மாறிடுச்சு, அதுக்கப்புறம் நம்மளால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து நார்மலுக்கே போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ஸோ எவ்வளோ தூரம் எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 202 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ 202 ஃப்ரேம்ஸில் இப்போது நம்மளுக்கு வந்து அது வந்து க்ரீன் கலருக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்மாலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, இந்த லார்ஜிலே வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது ஆக்சுவலாக க்ரீன்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ கேட்சி மெமரி, அதனால் வந்து நம்ம மறுபடியும் வந்து ஸ்மாலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கேட்சி மெமரியோட சைஸ் இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸில் சாரி எடிட்டிங்கில் எடிட்டில் ப்ரிஃபரன்ஸில் இங்கே மெமரி கேட்சில் இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இன்னமும் அது யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ராக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ட்ராக்கிங் பண்ணணும் அப்படின்னா, இது இது பண்ணுறதுக்கு முன்னா கண்டிப்பாக பேசிக் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இருந்தாலும் பேசிக் ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன வந்து ட்ராக்கிங் பண்ணணும் அப்படின்னா, மேனுவல் ட்ராக்கிங் பண்ணால் மட்டும்தான் ஆட்டோ ட்ராக்கிங் பண்ணணும். ஸோ இது ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கேமராவோட டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே கேமரா டீட்டெயில்ஸில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃப்ரேம்ஸோட டீட்டெயில்ஸில் அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, ஃபிலிம் பேக் வித் வந்து என்ன இருக்கும், ஹைட் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அதே டீட்டெயில் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். பட் இதை வந்து நம்ம ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா, இமேஜோட ஹைட் வந்து 920x1080p. ஓகே, ஸோ இது வந்து அந்த டீட்டெயில் வந்து அதுவே ஆக்சுவலாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும் மேட்ச் மூவர். ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து இது கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ எவ்வளோ எம்எம் யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக எவ்வளோ ஃபோக்கல் லென்த் வந்து என்ன லென்த் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபோக்கல் லென்த் வந்து 35mm யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 35mm. ஓகே, இல்லை ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த ஃபோக்கல் லென்த் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் வந்து 50 இருக்குது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 50 இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன், 35mm வந்து கொடுக்குறோம் அப்படின்னா 35mm கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆனோடனே நான் இங்கே கொடுத்தோன்னா இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அகெயின் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேமராவோட டீட்டெயில் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஓகே ரைட், ஸோ ஃபோக்கல் லென்த் பேஸ் பண்ணி தான் இந்த டெப்த்து வந்து செட் ஆகுது சரிங்களா. ஸோ கேமராவோட ஃபோக்கல் லென்த்து நான் 35 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் எடுக்கும்போது 35mm ஃபோக்கல் லென்த்தில் தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து 35mm வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட், ஸோ இப்போ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மேனுவல் ட்ராக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் போகணும். ஸோ இப்போ மேனுவல் ட்ராக்கிங் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ ட்ராக். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ட்ராக் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்டை எண்டு வரைக்கும் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ இங்கே ஒரு ட்ராக்கிங் பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கே ஒன்று இருக்குல்லையா. ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி நியூ ட்ராக் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ட்ராக்கிங் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு ஜஸ்ட் அதோடய ரீஜன் இது ஓகே இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதையே மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ரைட், இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஓகே, இந்த ட்ராக் பாயிண்ட் நான் டெலீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ட்ராக் பாயிண்ட் வந்து கிளியராக இல்லை, அதனால் டெலீட். ஸோ இங்கே இருக்கீங்களா, இந்த பாயிண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நியூ பாயிண்ட். ஓகே, ஸோ இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இன்னும் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன்.
மூவ் பண்ணிட்டு இங்கே வந்து வச்சுட்டு பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வச்சுட்டு ஓகே, இங்கே வச்சுட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், அதே மாதிரி மூவ் பண்ணி இங்கே போகும்போது அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. அதனால் நான் எது வரைக்கும் ஃபோக்கஸில் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் இந்த பாயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஃபோக்கஸில் இருக்குது, இங்கே போகும்போது லைட் ஆஃப் டாப் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அந்த இது வந்து வெளியே போயிடுது. ரைட் ரைட், நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது பேக்வேர்ட் இந்த சைட் இந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இங்கே மட்டும் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வந்து எங்கே டிவியேஷன் ஆகுதோ அந்த பாயிண்ட் இடத்த வச்சு நான் ஜஸ்ட் நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி இங்கே வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ரெண்டு டைரெக்ஷனும் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் இன்னும் கிளியராக இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போது கிளியர் பண்ணலாம். ஓகே, இது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ரைட், ஸோ இங்கே வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாயிண்ட் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கனால அதை ஆட் பண்ணல. ஓகே ரைட், ஸோ இதே மாதிரி அடுத்த மேனுவல் ட்ராக்கிங் பாயிண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஓகே சரி ரைட், இங்கே பிளாக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ரேஞ்சுன்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கும் ஆட் ஆகிக்கும். ரைட், ஸோ இங்கேருந்து இங்கே போகலாம். இது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பக்கம் பக்கமாக கொடுக்கும்போது தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணும்போது அதுக்கு வந்து அடுத்தடுத்த அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இங்கே இங்கே வந்து அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் அந்த கீ பாயிண்ட்ஸ் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலைன்னா அதனால் வந்து அடுத்த இது போகும்போது மிஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து கண்டினியூ ஆகாது, அதுலேருந்து மிஸ் ஆகி வேறு பக்கம் போயிடும். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகே, ஸோ இது ரீஜன் விட்டு வெளியே போயிடுச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் மூவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பவும் அந்த கீ பாயிண்ட்ஸ் தெரியுது. ஸோ லாஸ்ட் வரைக்குமே தெரியுது, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போது ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் டைரெக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ஆகுது, சில இடத்துல அது லைட்டாக டிவியேஷன் இருந்துச்சு. சரியா, ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிவியேஷன்ஸ் வெளியே போயிடுச்சு இங்கே. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிறதா கண்டிப்பாக நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், இங்கே மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் டைரெக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ இஷ்யூ இருக்குது. ஓகே, ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் டைரெக்ஷன்ஸ். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கீ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்க கொடுக்க அந்த எல்லோ வந்து கிளியர் ஆகிட்டே வரும். அப்போ தான் கேமரா சால்விங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லோ இல்லாமல் க்ரீனிஷாக வரும். ஸோ மேக்ஸிமம் ஆவரேஜ் தான் எடுத்துக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கீ பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அதோட டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கே ஆட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். ஓகே, ஸோ இங்கேயும் இது ரெண்டு கடையில் அந்த ரெட் மார்க் இருக்கிற இடத்துல ஓகே ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். ஓகே ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரைட், ஸோ இங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஓகே ஃபார்வேர்ட் பேக்வேர்ட். ஓகே ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் ஒரு பாயிண்ட் நடத்திக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னும் மேனுவல் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம், அது எப்படின்னு நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.